கரூர் மாநகராட்சி 16வது வார்டு ஜே ஜே நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. பணி நடக்கும் இடத்தில் குழி தோண்டும் போது வீட்டின் சுவர் பெயர்ந்து விழுந்துள்ளது. பக்கவாட்டு சுவற்றில் கான்கிரீட் அமைக்க வீட்டு உரிமையாளரிடம் ஒப்பந்ததாரர் ரூபாய் 43,000 பணம் கேட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் வீட்டு உரிமையாளர்களான பாலச்சந்தர், கோமதி தம்பதிகள் இருவரும் கழிவுநீர் வடிகால் குழியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை பொருட்படுத்தாமல் ஒப்பந்ததாரர் தினகரன் வீட்டு உரிமையாளர்கள் மீது கான்கிரீட் சிமெண்ட் கலவையை கொட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒப்பந்ததாரர் கான்கிரீட் கலவையை கொட்டியது அப்பகுதியில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க வீட்டு இந்த மாதிரி சாக்கடை படிச்சிருக்காங்க சார், அது வந்து கொஞ்சம் பேஸ்மெண்டோட சேர்த்து படிச்சுட்டாங்க. அந்த இதை போட்டு கொடுக்க சொன்னா அதை போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக வந்து இவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 43,000 ஆகும்னு சொன்னாங்க. எங்களால அவ்வளவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே உள்ள ஜாக்கியெல்லாம் வச்சு உடனே ஜாக்கியை கலட்டுறோம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு 10,000 ரூபா ரெடி பண்ணி கொடுத்தோம். அந்த 10,000 ரூபா வாங்கி எண்ணி பார்த்துட்டு இதுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணிடுவேன், அதனால நீங்கள் எப்போ 43,000 ரெடி பண்ணுறீங்களோ அப்போ வந்து பண்ணுறேன்னாரு. எங்களால் அவ்வளோ ரெடி பண்ண முடியலைங்க சார். ஒவ்வொரு முறையும் வந்து வந்து ஜாக்கியை கழட்டுறேன் ஜாக்கியை கழட்டுறேன்னு, அதுக்கடுத்து கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இந்த சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டை ஒட்டி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து திரும்ப இவ்வளோ தூரம் சென்ட்ரிங்லாம் அடிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து காங்கிரீட் இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் எங்கள் வீட்டுக்கு மட்டும் போடாமல் இந்த பக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் போட்டாங்க. நாங்கள் சொல்லி பார்த்தோம், கேட்கல. நாங்கள் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா உள்ளே இறங்கிடுவோன்னு சொன்னோம். நீங்கள் இறங்குங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. நானும் என் மனைவியும் உள்ளே இறங்கிட்டோம், எங்கள் மேலேயே கொட்டிட்டாங்க. அதுக்கடுத்து தான் நாங்கள் உடனே அவங்க வண்டியை நிறுத்தி உடனே ஏஇ சார்லாம் வந்தார். வந்து பார்த்து பேசிட்டு நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து இனிமேல் தான் என்ன ஏதுன்னு, அதனால கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு எங்கள் வீட்டையும் எங்களையும் கொஞ்சம் பாதுகாத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எங்கள் வீட்டு பக்கத்தில் சாக்கடை நோண்டினாங்க சார். அது பறிக்கும் போது என்ன ஆச்சுன்னா எங்கள் பில்டிங்க்கும் எங்கள் அடியில் கிளறி விட்டாங்க சார். சரி, கிளறி விட்டாங்கல்ல, அதே மாதிரியே அங்கேருந்து எல்லாத்துக்கும் போட்டு வர மாதிரி எங்களுக்கு போட்டு தருவாங்க அப்படின்னு பார்த்தோங்க சார். உங்களுக்கு நாங்கள் போட மாட்டோம், இவ்வளோ செலவாகும், 43,000 பணம் கொண்டு வாங்க, நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க சார். 43,000 எங்கள் இப்போதைக்கு இல்லை, ஒரு 10,000 ரூபா கொடுக்குறோங்க சார், நீங்கள் பண்ணி கொடுங்க, அப்புறம் நான் மீதி நாங்கள் தர்றோம்னு சொன்னாங்க சார். இல்லை இல்லை, நீங்கள் வந்து பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வாங்க, நாங்கள் நைட்டோட நைட் நான் போட்டு தரேன்னு சொல்லி இன்ஜினியர் சார், கான்ட்ராக்டர் சார் வந்து இப்படி சொல்லிட்டாருங்க சார். அவர் பேர் தினகரன் சாருங்க சார். அவர் தான் வந்து பணத்தை 10,000 ரூபா வாங்கி எண்ணி பார்த்துட்டு இந்தாங்க, அதுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 43,000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா நான் போட்டு தரேன், இல்லைன்னா என்னால் முடியாதுமா, நீங்கள் எந்த அதிகாரி வேணாலும் போய் கேட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க சார். இதுக்கு மேலே நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது? நாங்களும் அங்கே எங்கள் வீட்டிலருந்து பறித்து போடுறப்போ அங்கெல்லாம் விட்டுட்டு எங்கள் வீட்டை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த பக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் உங்கள் ஒரு வீட்டுக்காக நாங்கள் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சார். அப்போ எங்கள் ஒரு வீடு இடிஞ்சு அந்தரத்தில் உளுந்து நாங்கள் எல்லாம் செத்து போயிட்டால் பரவாயில்லைங்களாங்க சார்? நாங்கள் உளுந்து இறந்துட்டோம்னா பரவாயில்லைங்களா? அதுக்கு நாங்கள் உங்கள் இதுக்குள்ளேயே நாங்கள் இறங்கிறோம், நீங்கள் எங்களை உயிரோடவே பசுங்கன்னே நாங்கள் இறங்கணும் சார். அப்போவுமே எங்கள் மேலே ஊற்றுனாங்க சார். எங்கள் பாருங்கள், எல்லாம் எங்கள் வீட்டு கீழே எல்லாம் பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேர்த்து எங்கள் ரெண்டு பேரும் அப்படியே உள்ளே இறங்கி எங்கள் மேலே எல்லாம் ஊற்றிட்டாங்க சார்.